வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழர் சேனல்ல பாக்குறது என்ன, ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் தான். அதாவது பெண்கள் உடலை கட்டுக்கோப்பா வைக்கணும்னா கண்டிப்பா வந்து உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்லணுமா, அதாவது ஜிம்முக்கு போகணுமா. ஜிம்முக்கு போகாம எப்படி உடல் எடையை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது, உடலை எப்படி கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு சேனல்ல பாக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையை நம்ம வாகை தமிழர் சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். சேனலுக்கு வர மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். பெண்கள் தினமும் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்தால் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் வந்து நல்ல ஒரு சக்தியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான நிகழ்வு கூட. அதாவது முதியவர்களானோன்னே உடல் தசை இதெல்லாம் வந்து தளர்ந்து போய் காணப்படுவாங்க. அந்த மாதிரி ஏற்படாமல் நம்மளை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினச்சா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி ஏற்படுவது உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஒரு வலுவை கொடுக்கும். நம்ம ஜிம்முக்கு போறது அப்படிங்கிறது உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர, அதாவது கட்டுறுதியா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிம்முக்கு போறதில்ல. நம்மளுக்கு தேவையான சத்துக்களை அதுக்கப்புறம் தசைகளுக்கு தேவையான வலுக்களை பெற்றுக்கொள்வது தான் நம்ம இந்த உடற்பயிற்சி கூடத்துக்கே செல்றோம். சிலர் வந்து ரொம்ப குண்டா இருப்பாங்க, அவங்க ரொம்ப கவலையோட இருப்பாங்க, நம்ம உடற்பயிற்சி கூட செஞ்சாத அதாவது ஜிம்முக்கு போனாதான் உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம தினமும் ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சிகளை ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து வீட்டில் செய்து வந்தாவே நம்ம வந்து நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம், உடல் எடையை கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியும். முக்கியமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து பாத்தீங்கன்னா சத்துக்கள் இடம்பெறணும். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர், அதுக்கப்புறம் கொழுப்பு போன்ற அனைத்து சத்துக்களும் நிறைந்த உணவுகள் வந்து தினமும் எடுத்துக்கொள்ளணும். தினமும் காலையில் எழுந்ததும் காலை கண் முடிச்சதுமே பல் துலக்கும் போது உடற்பயிற்சிகள் செய்வது உடலுக்கு ஆரோக்கியமானது. காலையில் நேரத்தில் செய்ய முடியலன்னா நம்ம உணவு எடுத்துக்கொண்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம உடற்பயிற்சி செய்வது மிகவும் உகந்ததுன்னு சொல்லலாம். உடற்பயிற்சி முடித்து அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியமானது கூட. இந்த உடல் பயிற்சி அப்படிங்கிறது நம்ம படிகளில் ஏறுவது, இறங்குவது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி, இது எல்லாமே உடற்பயிற்சியோட சேர்ந்ததுன்னு தான் சொல்ல முடியும். முக்கியமாக நம்ம உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு உணவு எடுத்துக்கொள்வது உடலுக்கு ஆரோக்கியமானது. முக்கியமாக சொல்லணும்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு இந்த மாதிரி கலந்த உணவுகளை எடுத்துக்கலாம். காலையில் வந்து பழங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய அதாவது என்னதுன்னா முட்டையினுடைய வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம். அதில் புரோட்டீன் அதிக அளவில் நிறைந்திருக்கு மற்றும் உலர்ந்த பழங்களை நல்ல கொழுப்பு சத்து கிடைக்கும். எப்பவுமே நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீன், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட், கொழுப்பு போன்ற உணவுகளை வந்து சரியளவில் எடுத்துக்கிறது நல்லது தான். அவற்றை நன்றாக பிரித்து உணவுகளை அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை கூட எடுத்துக்கொள்ளலாம். நம்ம உடல் பயிற்சி காலையில் நேரங்களே செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நம்மளுக்கு எப்போ உகந்த நேரமோ அந்த நேரங்களில் நீங்கள் செய்யலாம். முக்கியமாக மதிய வேளையில் செய்யும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து அதிகமாக இழப்பு ஏற்படுறதுனால நம்மளோட உடலில் சோடியத்தோட இழப்பு அதிகமாக இருக்கும். அதனால் சோர்வு தன்மை ஏற்படும். அதனால் மதிய நேரங்களில் யாரும் உடற்பயிற்சி செய்வதை அவளுக்கும் விரும்புவது கிடையாது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பெண்கள் வந்து ஏன் உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், முக்கியமாக வந்து ஜிம்முக்கு போகணுமா, அந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. தொடர்ச்சியாக டெய்லியும் சராசரியாக ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சியோ இல்லை படிகளில் ஏறி இறங்குற மாதிரி ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சிகளை தேர்வு செஞ்சுட்டு நீங்கள் டெய்லியும் அரை மணி நேரம் செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம். இது எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது தான். மேலும் உங்களுடைய மன வலிமையும் அட மன சோர்வையும் இந்த உடற்பயிற்சி உங்களுக்கு தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு வந்து சைக்கிள் ஓட்ட விருப்பம் இருப்பவர்கள் சைக்கிளிங் கூட நீங்கள் பண்ணலாம். இது எல்லாமே உடல் எடையும் குறைக்க செய்யும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனதுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், குண்டாக இருக்கிறவங்களும் கவலைப்பட தேவையில்லை. நேரம் இல்லாதவர்கள் இந்த குறிப்பிட்ட காலை பொழுதில் மட்டும்தான் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. எந்த நேரம் செய்ய போகிறீங்களோ அந்த நேரத்துக்கு முன்கூட்டியே உணவு எடுத்துக்கொண்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் உடற்பயிற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாவது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.